அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சுபாஷினி சமையல். இன்னைக்கு நம்ம சேனல்ல சுவையான மோர் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதற்கு தேவையான பொருட்கள் துவரம் பருப்பு 3 ஸ்பூன், கொத்துமல்லி 2 ஸ்பூன், சீரகம் 1/2 ஸ்பூன், வரமிளகாய் 4, குறுமிளகு 1/2 ஸ்பூன், பூண்டு 5 பல், சின்ன வெங்காயம் 10, கருவேப்பிலை 1 இணுக்கு. இதையெல்லாம் ஒரு சின்ன மிக்சி ஜாரில் சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைச்சோம்னா மோர் குழம்பு வந்து பிசுபிசுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். சட்டியில் வந்து எண்ணெயோ தண்ணியோ எதுவும் சேர்த்துலிங்க. சட்டி லைட்டாக சூடானதும் நம்ம வந்து இந்த அரைச்சி வச்ச கலவையை சேர்த்துக்கிறோம். மிக்சி ஜாரில் இருக்கிற கலவைக்குள்ளேயே நீங்கள் கொஞ்சம் தண்ணி ஊற்றியும் இதில் கலந்துக்கலாம். அடிபத்தாமல் வந்து கலக்கிக்கோங்க. துவரம்பருப்பு எல்லாம் சேர்த்தி இருக்கிறதுனால கொஞ்சம் அடிபத்திரும், அதனால் குயிக்காக தண்ணியை ஊற்றி கலந்து கலக்கி விட்டுக்கோங்க. இதில் 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்திருக்கோம். உப்பு 1 ஸ்பூன் சேர்த்திருக்கு. சேர்த்திட்டு தண்ணி பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்திக்கோங்க. ரொம்பவும் திக்காக இருந்ததுன்னா ஒரு மாதிரி இதாயிரும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு வந்துருச்சு, பச்சை வாசமெல்லாம் சுத்தமாக போயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம மோரை வந்து தயிரை வந்து நம்ம மோராக பண்ணிக்கணும். அதாவது ஏதோ ஒரு பாத்திரத்தில் அந்த ஜார்லேயோ இதெல்லாம் செஞ்சுக்கலாம். இப்போ இந்த மோர் குழம்பு வைக்கிறதுக்கு வந்து எந்த தயிர் நல்லாயிருக்கும்னு கேட்டிங்கன்னா, புளிச்ச தயிர் தான் ரொம்பவுமே நல்லாயிருக்கும். ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற தயிரில் செஞ்சோம்னா இந்த மோர் குழம்பு டேஸ்ட் வராது. இப்போ இந்த குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. மோர் வந்து நேர வரைக்கும் கொதிக்கக்கூடாது மோர் ஊற்றுனதுக்கப்புறம். இப்போ ஒரு சின்ன வடச்சட்டியில் சின்ன கரண்டியில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திருக்கிறோம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு 1/2 ஸ்பூன் சேர்த்திக்கணும். எண்ணெய் காயில சாரிங்க. இதில் ஒரு சின்ன துண்டு பெருங்காயம் போட்டுக்கலாம். பெருங்காயம் போடும்போது தான் இந்த மோர் குழம்புக்கு ஃபைனல் டச் வந்த மாதிரி இருக்கும். அவ்வளோ ஒரு மணமாகவும் டேஸ்டாகவும் இருக்கும். பெரிய வெங்காயம் 1 பொடியாக நறுக்கினதை சேர்த்திக்கோங்க. நல்லா வணக்கிட்டு அதில் வந்து 1 இணுக்கு கருவேப்பிலை சேர்த்தி நல்லா வணக்கிக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம அந்த மோர் குழம்புல சேர்த்திக்கலாம். இப்போ சுவையான மோர் குழம்பு ரெடி. இதில் வந்து நீங்கள் கொத்தமல்லி தழை சேர்த்துறதுனால சேர்த்திக்கலாம். செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக. எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.